அந்த பாத்துட்டு வரும்போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. படம் வந்து சில இதெல்லாம் இருக்கும், இந்த படம் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி எல்லாருமே நல்லா பார்க்கலாம். பாரதி ராஜா சார் சூப்பரா இருந்துச்சு. எல்லா கேரக்டர், எல்லா கேரக்டர்ஸும் யூனிக்கா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பாரதி ராஜா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருந்துச்சு. யா, ஃபீல் குட் மூவி. படம் நல்லா இருந்ததுண்ணா, சும்மா சொல்லக்கூடாதுண்ணா, நல்லா இருந்தது படம். தெரிலண்ணா, திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான், மொக்கே ஆயிடுச்சு. ஓகேண்ணா, ஃபேமிலி மூவிண்ணா, பார்க்கலாம். மாசில் இல்லைண்ணா, சும்மா சுற்றுறாரு, ஸ்விக்கி டெலிவரி மாரி தான் போகிறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுறாரு. நல்லா இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டோட தலைவர் படம், நான் பார்க்காம இருக்க முடியாது, அவரை கொண்டாடி தான் ஆகணும். ப்ரோ லாஸ்டில் கல்யாணத்தில் தூங்கிட்டேன் ப்ரோ, கல்யாணம் நடக்கும் போதே. சாங்ஸ்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ, டிஎன்ஏ அச்சிலாம் மாசு. ஆ ஓகேண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக பார்க்குற படம் ப்ரோ. மற்ற படம் மாதிரிலாம் இல்லை, இது கொஞ்சம் இது நல்லா லவ் ஃபீலிங்காக இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க படம், நல்லா இருந்தது. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல, ஆனால் தனுஷ் படம் இப்படி தான் இருக்கணும் எங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நடிச்சிருந்தார், நல்லா இருந்தது. அவங்க பேர் என்ன, அந்த ஹீரோயின் பேர்? ஆ, நித்யா மேடம். அவங்க நடிப்பு பிரகாஷ்ராஜ், பாரதிராஜ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கலெக்ட் பண்ண முடியுது. இது என்ன ஒரு லவ், இப்போ உள்ள பசங்க எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் வேலைக்கு போகிறவங்க அதை வச்சு மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, போர் அடிக்காமல் சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரும். தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு, பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்குது, பார்க்கலாம். சம் படம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லவ் சீக்வன்ஸ்லாம் எதிர்பார்க்காத சீக்வன்ஸாக இருந்துச்சு. நிறைய படத்தில் லவ் சொல்லுவாங்க, இதில் இருக்கும் கூட இருக்கிறவங்க போது தெரியாது. இல்லை மூணு பேர், மூணு ஹீரோயினி, மூணு பேருமே வேறு கேரக்டராக இருந்துச்சு. தனுஷை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அந்த லவ் சீக்வன்ஸ்லாம் வந்து அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது எனக்கு. இல்லை ப்ரோ, அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது அதுன்னு எதுவும் சொல்ல முடியாது, இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. தனுஷ் சார் வந்து அதில் எல்லா கேரக்டரும் வாழ்ந்துருக்காங்க. நித்யா மேனன் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் சார் வந்து இதுக்கு மாதிரி ஒரு படம் வந்துச்சு, இந்த படத்தில் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. நான் அதே மாதிரி இருக்குமோன்னு அப்பா கேரக்டர், அதுலேயும் இந்த படத்துலேயும் அப்பா கேரக்டர் தான். அப்பா கேரக்டர் என்ன பண்ணியிருக்காரோ கரெக்டாக பண்ணியிருக்காரு. பாதிரஜா சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டே படம் ஃபுல்லாக. பாதிரஜா சாருக்கு அப்புறம் எல்லாமே ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. இந்த படம் அனிருத் மிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அனிருத் சாருக்கு. ஆக்சுவலி தனுஷ் சார் இருக்கும்போது தனுஷ் சாருக்கு சிவகாஜி சாருக்கு நல்லா செம்மையாக போட்டுருக்காரு மியூசிக் அவர், அனிருத் சார். படம் நல்லாயிருக்கு, ஓவராலாக சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். 90 கிட்ஸ் சிங்கிள்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் இது. லவ்வர்ஸ் வந்து பார்க்கணும், லவ்வர்ஸ் பார்க்கணும். லவ் அண்ட் எமோஷ்னல், எல்லாம் எமோஷ்னல், எல்லாமே எமோஷ்னல். வர சீன்லாம் கொஞ்சம் தான், அது எல்லாமே ரொம்ப ஹார்ட்டில் டச் ஆகுது. அப்படி படம் சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப நாள் கழிச்சு தனுஷை இப்படி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு, பாட்டு சரி, படத்தில் ஒரு ஒரு சீனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது படம். படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாதிராஜ சாராக இருக்கட்டும், முக்கியமாக நித்யா மேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் ஆக்டிங் அவங்களுக்கு. அப்படியே ஒரு ஓம்லியாக ஒரு கேளு, எப்படி ஒரு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்படி இருக்குது, அவங்க பின்னாடி எப்படி லவ்வாக மாறுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறுறாங்க. நல்லா இருக்குது படம், உண்மையாக ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி இது நல்லாயிருக்கு. தனுஷோ நல்லா தான் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. சாங்கும் சரி, சாங்கில் டான்ஸும் சரி, கொரியோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நித்யா மேனன் சமையா இருந்தது. எல்லாருமே பிரகாஷ்ராஜ், பாரதிராஜா, தனுஷ் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும்
ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக மாறும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. எமோஷனலாக கனெக்ட் பண்ணுறாங்க படம். மியூசிக் டிஎன்ஏ செம வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமாம், படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், கேரக்டர் சூஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ், பாரதி ராஜா எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஒரு படத்துக்கு வந்துட்டு நான் எதிர்பார்த்தது அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன், பட் அதை விட ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கடைசியில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கண்ணில் இருந்து டீரே வந்துருச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸும் அப்படி இருந்துச்சு. இல்லை எல் தனுஷ் புரியல, படத்தோட ஹீரோவே வந்துட்டு அனிருத்து தான். நீங்கள் விஐபி படம் பார்த்துருப்பீங்க, 3 படம் பார்த்துருப்பீங்க, அதில் எப்படி வந்துட்டு டிஎன்ஏ காம்போ எங்கேயும் உருவாச்சோ அதோட பல மடங்கு பயங்கரமாக இருக்குது. அப்படி உள்ள அப்படியே பயங்கர ஃபீல் எல்லாமே சூப்பர். ப்ரோ நல்லா ஜாலியாக இருக்கும். கேரக்டரோட சோபனா கேரக்டர் நல்லா இருந்துச்சு ப்ரோ படத்தில். ஆ, படம் நல்லா இருக்கு. போரிங்கான இல்லை, நல்லா தான் இருக்குது. தாய் கலைவி சாங் நல்லா இருந்துச்சு. அனிருத் செம்மையாக போட்டிருக்கு பாட்டு. எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஆ, நல்லா இருக்குது. லவ் ஸ்டோரியாக இருக்குது. கடை ப்ரோ நல்லா இருக்கு. ப்ரோ நல்லா பார்க்கலாம். ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல, சூப்பர். படத்தில் சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு. மாஸ் ஒன்றும் இல்லை, சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் வைஸ்ல மாஸ் இருக்கு. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.